குற்றால அருவியில் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கி இரண்டு பெண்கள் விலை மூன்று பேர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பலத்த மழை காரணமாக அருவிகளில் திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. அப்போது அருவிகளில் குளித்துக் கொண்டிருந்த பலர் எதிர்பாராத விதமாக வெள்ளத்தில் சிக்கிக் கொண்டனர். இதில் சென்னை பெரம்பூரை சேர்ந்த மல்லிகா மற்றும் கடலூர் மாவட்டம் பண்ருட்டியை சேர்ந்த கலாபதி ஆகிய இருவரும் உயிரிழந்த நிலையில் ஆற்றில் அடித்து செல்லப்பட்ட இவர்களது உடல்கள் மீட்கப்பட்டது. மேலும் மூன்று பேர் உயிருடன் பத்திரமாக மீட்கப்பட்டதை தொடர்ந்து அங்கு குளித்துக் கொண்டிருந்தவர்களை போலீசார் அப்புறப்படுத்தினர். பின்னர் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த தென்காசி மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் இந்த சம்பவம் குறித்து அரசுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு 400,000 ரூபாய் இழப்பீடு தொகை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். மேலும் இதுபோன்ற சம்பவங்கள் இனிமேல் நடைபெறாத வண்ணம் அதிகாரிகள் தலைமையில் ஆலோசனை நடத்தப்பட்டு பாதுகாப்பை மேம்படுத்த தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றார். அப்ப போலீஸ் ஓபியில இருந்து அது முன்னாடி ஜஸ்ட் அவங்க அதை பார்த்த உடனே வந்து இங்க இருந்து போலீஸ் ஓபியில இருந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. அனௌன்ஸ் பண்றதுனாலே நிறைய பேர் வந்து அந்த அனௌன்ஸ்மெண்ட் கேட்டு வந்து இந்த தண்ணியோட வழியிலிருந்து மாறிட்டாங்க. அதனால ஒரு பெரிய ஒரு விபத்து வந்து நம்மளால அவாய்ட் பண்ண முடிஞ்சது.